ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான தவா சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஃப்ரை நீங்கள் ஒரு முறை செஞ்சீங்க அப்படின்னாலே இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதனுடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் தயிர் சாதத்து கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, இப்போ இந்த தவா சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை ரொம்பவே பெருசாக கட் பண்ணாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்போ தான் மசாலா வந்து சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கி இருக்கும், சீக்கிரமாகவும் வேகும். இப்போ இதை கோட் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான மசாலா போட்டு பிரட்டி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா. ஸோ இந்த கரம் மசாலா நான் ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் அரைச்சது தான். இதனுடைய ரெசிபி லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் எப்படி பண்ணுறதுன்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகத்தூள், கூடவே அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், அப்புறம் இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு, கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கூட்டாகிற மாதிரி இதை கலந்து விட்டுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும். பாருங்கள், இப்போ மசாலா பொருள் எல்லாமே சிக்கனோட ஒன்றா நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது அரை மணி நேரத்துக்கு மசாலாவில் நல்லா ஊறட்டும். சிக்கன் நல்லா ஊறினதுக்கு அப்புறமா நம்ம தவா சிக்கன் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு இரும்பு தோசைக்கல் இல்லைனா இரும்பு கடாய் வச்சு சூடுபடுத்திக்கோங்க. இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதும் இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை, கூடவே மூணு லவங்கம், கால் டீஸ்பூன் சோம்பு, சின்னதாக ஒரு ஏலக்காய் சேர்த்துடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாகற அளவுக்கு இதை வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெண்டு அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதில் நம்ம சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம், அதுலேயுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவோட ஊற வச்சிருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் நல்லா வதங்கி அதுலேருந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இது மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. சிக்கன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா சிக்கன் நல்லா வதங்கி அதுலேருந்து லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் வேகிறதுக்காக ஒரு அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக தாங்க செய்ய போகிறோம், அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம். அரைக்கப்பளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். ஒருவேளை சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருந்துச்சு அப்படின்னா கால் கப்பளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இது மீடியம் ஹீட்டில் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும். அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கேரி விடுங்க. ஏன்னா இது இரும்பு கடாய் அப்படிங்கிறதுனால கலந்து விடாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் பீசஸும் நல்லா சாஃப்டாக வெந்து தண்ணி ஓரளவுக்கு வத்திடுச்சு. இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ நீங்கள் ஒரு வேளை இந்த சிக்கன் ஃப்ரை சப்பாத்தி ரொட்டிக்கு செய்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ், மல்லிக்கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கிரேவியாக இருந்துச்சு அப்படின்னா தான் சப்பாத்தி ரொட்டி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சாதத்துக்கு செய்ய போகிறேன், அதனால் இன்னும் கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக இருக்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்க நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். ஸோ இந்த தவா சிக்கன் ஃப்ரை கண்டிப்பாக நம்ம இரும்பு தோசைக்கல் இல்லைனா இரும்பு கடாயில் தாங்க செய்யணும். அப்போ தான் சிக்கன் வந்து சாஃப்ட் அண்ட் ஜூஸியாகவும் டேஸ்ட்டும் நல்லா எடுத்து கொடுக்கும். அவ்வளோதான், இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரை தயாராகிடுச்சு. இப்போ கடைசியாக இதுக்கு மேலே மீடியம் சைஸில் பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துடலாம். ஸோ லெமன் ஜூஸ் ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க, மீடியம் சைஸில் பாதி அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும். சேர்த்துட்டு கடைசியாக வாசனைக்காக பொடியாக கட் பண்ணின கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை தூவி விட்டுறலாம். கருவேப்பிலை வந்து கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. இது இரும்பு கடாயில் சிக்கனோட சேர்ந்து வதங்குற போது ஃப்ளேவர் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுறலாம்.
லெமன் ஜூஸ் எடுத்ததுக்கப்புறம் அதிக நேரம் ஸ்டவ்வில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்காதிங்க. லைட்டாக கசந்து போன மாதிரி ஆகிடும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் போல் இந்தளவுக்கு கலந்து விட்டிங்கனாலே போதும். பாருங்கள் இப்போ மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகி சிக்கன் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்தளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம தவா சிக்கன் ஃப்ரை ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறம் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.